நெய்வேலி அருகே நரிக்குறவர் பகுதி மக்களுக்கு இசையமைப்பாளர் இமான் 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிசை வீடுகள் செய்து கொடுத்தார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே பெரியாக்குறிச்சி பகுதியில் 20க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள 6 குடும்பங்களுக்கு குடிசை வீடுகள் மற்றும் பாடசாலை, 3 வீடுகளுக்கு தார்பாய்கள் மற்றும் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் இசையமைப்பாளர் டி இமான் 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வழங்கினார். அப்பகுதி மக்கள் அவருக்கு மணி மாலைகளை அணிவித்து மரியாதை செய்தனர். அப்பகுதி மக்களுக்காக அவர் கண்ணான கண்ணே என்ற பாடலை பாடினார். அப்பகுதி பெண்கள் இமானுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், நான் இப்பகுதிக்கு சமூக ஆர்வலராகத்தான் வந்துள்ளேன். எனக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. நான் டி இமான் என்கின்ற கல்வி அறக்கட்டளை கடந்த 3 ஆண்டுகளாக நடத்தி வருகிறேன். நான் இப்பகுதி மக்களுக்கு குடிசை வீடுகள், பாடசாலைகள் செய்து கொடுத்துள்ளேன். நான் சிறு வயதில் இருந்து இசையில் ஈடுபாடு உள்ளவன். சின்ன திரையில் அறிமுகமாகி பெரிய திரை வரை வந்து 100க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசை அமைத்துள்ளேன். தேசிய அளவில் விருது பெற்று கலைமாமணி விருது பெற்றுள்ளேன். எனக்கு இறைவன் போட்ட பிச்சையாகத்தான் நான் பார்க்கிறேன். நான் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவன். நான் மதம் பரப்புவதற்காக இங்கு வரவில்லை. நான் சம்பாதிப்பதில் 1/10 இறைப்பணியாக இருந்து செலவு செய்து வருகிறேன். இந்த பணிகள் எல்லாம் நான் இறைப்பணியாகத்தான் பார்க்கிறேன். சாதி, மதம், இனம் வேறுபாடு இல்லாமல் தான் செய்து வருகிறேன் என்று கூறினார். அனைவருக்கும் வணக்கம். நான் டி இமான், இசையமைப்பாளர். பட் இங்கே நான் வந்திருக்கிறது ஒரு சமூக ஆர்வலராக தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷம். கடந்த 3 ஆண்டுகளாக ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து என்னுடைய பணிகளை பண்ணிகிட்ருக்கேன். அது டி இமான் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டுன்னு அப்படின்னு ஆரம்பித்து இன்றைக்கி டி இமான் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டாக மாறியிருக்கு. முதல்ல எஜுகேஷன் சம்மந்தமாக யார் யாருக்கெல்லாம் பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கிறவங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது தான் என்னுடைய இன்டென்ஷனாக ஆரம்பித்த இந்த பயணம் இது. அப்புறம் உள்ளே இறங்கும் போது தான் வேறு சேலஞ்சஸ் வந்தது, வேறு சவால்கள், ஒவ்வொருத்தருடைய தேவைகள் வந்து வேறையாக இருந்தது. அதெல்லாம் என்னால் முடிந்த வரைக்கும், 100 பேர் நமக்கு தெரியும்னா 100 பேருக்கு நம்ம நல்லவனா வாழ முடியாது இந்த உலகத்தில். பட் நம்மளுக்கு தெரிந்த, நம்மளால் முடிந்த விஷயங்களை நம்மளுடைய சக்திக்குள்ளே, என்னுடைய சக்திக்குள்ளே எந்தது என்னால் முடியுமோ அதை மட்டும் நான் பார்த்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அப்படி ஒரு அரிய வாய்ப்பு இன்றைக்கி இங்கே நடிக்கிறவர் அவர்களுடைய காலனியில் எனக்கு இங்கே ஒரு 6 பேருக்கு வந்து ஒரு குடிசை கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சதாக தான் நான் பார்க்குறேன். நான் எனக்கு கூடுதலாக இங்கே ஒரு பாடசாலை, இங்கே குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 20-25 குழந்தைங்களுக்கு இங்கேயே இருந்து வளர்ந்து இங்கே ஒரு டீச்சராக மாறின இந்திரா அவர்கள், அவங்களுடைய கண்காணிப்பில் அவங்க வந்து ஆசிரியையாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கண்காணிப்பில் இங்கே 20-25 குழந்தைகள் வந்து டியூஷன் படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கல்வி கொடுக்கப்படுகிறது. ஸோ அதுக்கு ஒரு பாடசாலையாக இங்கே வந்து ஆரம்பித்து வச்சுருக்கோம். ஸோ அது ஒரு முக்கியமான நிகழ்வாக நான் பார்க்குறேன். ஸோ இது ஒரு சின்ன ஆரம்பம் தான். ஸோ இங்கேருந்து இன்னும் நிறையா விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை எண்ணம் இருக்குது. ஒவ்வொருத்தருடைய பர்சனல் லைஃப்குள்ளே போய் நிறையா கேசஸ், நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கேன் கடந்த 3 ஆண்டுகாலமாக. அதுக்குன்னான சின்ன சின்ன விஷயங்கள்னால ஆன விஷயங்கள் பண்ணியிருக்கேன். பட் இது ஒரு காலனி, ஒரு சின்ன சமூகத்துக்குள்ளே வந்து செய்வது இது முதல் முறை. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என்னுடைய ட்ரஸ்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகித்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குற இங்கே செல்வம் உமா அவர்கள் இங்கே இருக்காங்க படத்தில். ஸோ நான் வந்து தூரத்துலேருந்து வெறும் ஒரு வாட்ஸ்அப் மூலியமாகவோ, ஒரு வீடியோ கால் மூலியமாகவோ தான் வந்து என்னென்ன நடக்குது, ட்ரஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் கரெக்டாக போதா அப்படின்ற விஷயம் வந்து வாட்ஸ்அப்லேயோ வீடியோ கால் மூலியமாக தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பட் இங்கே ஒரு கலை ரியாலிட்டி, அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை வந்து தெரிஞ்சு இங்கேருந்து இங்கே மக்களோட பேசி உரையாடல் செய்து அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்னு கரெக்டாக இருந்து பார்த்து சொல்கிறவங்க எல்லாமே இந்த உமா அவர்கள் தான். ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அவங்க வந்து ஒரு பொது பணி தான் வந்து செய்கிறாங்க. இப்போ நான் இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பித்தோன்னே வேறு சம்மந்தம் இல்லாத வேறு இன்னொரு விஷயத்துக்காக நாங்கள் சந்தித்தோம். சரி, அவங்களுடைய பணி, இவங்களுடைய ஆர்வம், இவங்களுடைய சமூக பார்வை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ட்ரஸ்ட்ல அவங்க இணைஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இப்படி சேர்ந்து இப்படி வந்து ஆரம்பிச்சிருக்க ஒரு பயணம், நல்லபடியாக போகணும், வெகு நாட்கள் போகணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் இது வந்து பண்ணுறோம். இது எந்த வித எதிர்கால கணக்குகளோ அந்த மாதிரிலாம் போட்டு இது செய்கிற விஷயமே இது சத்தியமாக கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்து நான் இசை ஆர்வம் எனக்கு ரொம்ப உண்டு. 4 வயசில் நான் இசை வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். அங்கேருந்து நான் ஒரு மியூசிஷியனாக ஒரு இசை கச்சேரியில் கீபோர்டு வாசித்தாலே போதும் நினச்சிட்டு இருந்த ஒரு ஆள் நான். இறைவன் எனக்கு மிகப்பெரிய அங்கீகாரங்கள் எல்லாமே கொடுத்துருக்காரு. முதல் சின்ன திரையில் அறிமுகமாகி அப்புறம் பெரிய திரையில் வந்து
அவர் ஒரு 100க்கும் மேல திரைப்படங்கள் வந்து செய்து, அப்புறம் தேசிய அளவில் விருது கொடுத்து, மாநில அளவில் விருது கொடுத்து, கலைமாமணி விருது கொடுத்து, இதெல்லாமே எனக்கு இறைவன் எனக்கு போட்ட பிச்சையாக நான் பார்க்குறேன். ஸோ அதை வந்து திருப்பி ரெசிப்ரிகேட் பண்ணுற அளவுக்கு என்னுடைய கிராட்டிட்யூடை காட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி வந்து பணிகள் வந்து செய்கிறேன். எப்போவுமே எங்களுடைய நான் வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன். இங்கே நான் வந்து மதம் பரப்புவதற்கோ அதுக்கான விஷயத்துக்காகவே நான் வரலை. பட் என்னுடைய ரிலீஜியஸ் விஷயத்துக்கு படி இந்த தசம பாகம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க. பத்தில் ஒரு பங்கு நீங்கள் சம்பாதிக்கும் உங்களுடைய ஊதியத்தில் வந்து ஒரு பங்கை எடுத்து இறைப்பணியாக எடுத்து செய்வது. ஸோ இது எல்லாமே இறைப்பணியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த பணி எடுத்து செய்யும் போது எந்த சாதி மதம் இனம் வேறுபாடு இல்லாமல் அதை பார்த்து எதுவுமே ஒரு விஷயம் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயம் மட்டும்தான் நான் மைண்டில் வந்து எடுத்துக்கிறேன். இதுதான் நான் இறைப்பணியாக நான் பார்க்குறேன். இறைவன் ஏதோ இதுக்காக தான் என்னை வந்து படைத்திருக்கிறாரோ அப்படின்ற ஒரு உணர்வு கூட எனக்கு அப்பப்போ வந்தது உண்டு. ஸோ இது ஒரு ஆரம்பம் தான். இங்கேருந்து நிறைய விஷயங்கள் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. உங்களுடைய அன்பும் ஆதரவும் இசை வாயிலாக எனக்கு பெரிய சப்போர்ட் இத்தனை வருஷமாக நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த சின்ன சின்ன பணிகள் எடுத்துகிட்டு போகும்போது, ஏன்னா இது வந்து வெறும் தனி மனிதனாக மட்டும் எடுத்து இதை பண்ணிட முடியாது. இதில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ், சம்மந்தப்பட்ட நம்ம இந்த பொலிட்டீஷியன்ஸ், இவங்க எல்லாருமே இவங்க எல்லாருடைய சப்போர்ட் இருந்தால் தான் சின்ன சின்ன நகர்வுகள் நம்ம வந்து பண்ணும்போது இவங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்கிறாங்க. ஸோ அக்ராஸ் நம்ம இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாருமே வந்து இங்கே இருக்கிற சப்போர்ட்டர்ஸ். ஸோ இவருக்கும் வந்து ஏன்னா இவர் மூலயமா தான் இப்படி ஒரு விஷயம் இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு வந்து தெரிய வந்தது. ஸோ அவருக்கும் நன்றி. அண்ட் ஸோ இது மாதிரி தான், ஸோ இது மாதிரி பல பேருடைய சப்போர்ட்டில் தான் இது வந்து நடக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு கொண்டு போகிறோம். இது ஒரு பெரிய ஒரு வெளிச்சகரமான ஒரு நல்ல ஒரு வெளிச்சமான ஒரு பாதையை நோக்கி இது பயணிக்கிறோன்ற ஒரு பார்வை மட்டும் எங்களுக்கு தெரியுது. அது நல்ல ஒரு நேர்கோட்டில் சீராக இந்த பாதை வந்து போகணுன்ற ஆசை இருக்கு. அதுக்குண்டான சின்ன சின்ன பேபி ஸ்டெப்ஸ் தான் இப்போ நாங்கள் எடுத்து வைக்கிறோம். அதுக்காக ரொம்ப நன்றி. இதே நன்றி பார்த்துக்கொண்டு இருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுறேன். வந்திருக்கேன்.